இன்னொரு அரை மணி நேரம் இருக்கு, போலாமா? இல்ல ஏதாவது எஸ் சார் குவஸ்டின் ஏதாவது இருக்கா? இல்ல இன்னொரு 20 நிமிஷம் கவனிக்க முடியுமா? உங்களால கவனிக்க முடியுமா? எஸ் சார் பசி எடுத்துருச்சா? சவுண்டே வர மாட்டேங்குது. ஸோ சிக்ஸ் சிக்மான்றது என்னன்னா, சிக்ஸ் சிக்மான்றது ஒரு அளவு கோல். என்ன நீ கம்பெனில போய் ஒர்க் பண்றனா, you are responsible for some process. இப்ப இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல டியூ நோ வாட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி? ட்ரைனிங் டெலிவரி பண்றதுதான் என் ரெஸ்பான்சிபிலிட்டி, கரெக்டா? ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டீச்சிங். இப்போ யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லேர்னிங். எக்ஸாம் நடத்துறது என் வேலை கிடையாது, அது வேற ஒருத்தர் நடத்த போறாரு. So every process, no, every responsibility is given to some professional. அப்ப அவங்க அவங்க ப்ராசஸ்க்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும். நம்ம ட்ரைனிங் நடத்துறா இப்படிதான் இருக்கும் ரிசல்ட், தட் இஸ் நோ ட்ரைனிங் கேப்பபிலிட்டி. எக்ஸாம் நடத்துறவங்க அவங்களோட இது அவங்க. ஸோ சிக்ஸ் சிக்மா இஸ் நத்திங் பட் எ மெஷர் ஆஃப் த கேப்பபிலிட்டி. ஐ வில் கால் இட் ஆஸ் அ மெட்ரிக். ஆனா என்ன பியூட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் கேப்பபிலிட்டி சிக்ஸ் சிக்மா லெவலுக்கு வந்துருச்சுன்னா எவ்வளவுதான் டிஃபெக்ட் அதுல இருந்து வரும்? அதிகபட்சமே 3.4 டிபிஎம்ஓ, அதுக்கு மேல வராது. அப்ப சிக்மா லெவல் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரிசல்ட் இஸ் அஷூர்ட். 3.4ன்றது வெரி வெரி லெஸ் 1 மில்லியன் அவுட்புட்ல, 3 or 4 அவுட்புட்ல தான் பிரச்சனையே இருக்கும். சிக்ஸ் சிக்மா இஸ் அ மெத்தடாலஜி. உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி தயார் பண்ற ப்ராடக்ட்ல இருக்க பிரச்சனையும் சிக்ஸ் சிக்மா சால்வ் பண்ணும். ப்ராடக்ட புதுசா தயார் பண்ண போறீங்க அப்படின்னாலும் சிக்ஸ் சிக்மா மெத்தடாலஜி உங்களுக்கு கைட் பண்ணும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ராசஸ்லயோ ப்ராடக்ட்லயோ இருக்கிற ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்றதுக்கு சிக்ஸ் சிக்மா கிவ்ஸ் எ மெத்தடாலஜி கால்ட் டிமேக். டிமேக்னா என்ன? டிஃபைன், மெஷர், அனலைஸ், இம்ப்ரூவ், கண்ட்ரோல். நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு சிக்ஸ் சிக்மா என்ன மெத்தடாலஜி கொடுக்குது? டிமேட் வி. டிமேட் வி என்ன? டிஃபைன், மெஷர், அனலைஸ், டிசைன் அண்ட் வெரிஃபை. இந்த டிமேட் வி யூஸ் பண்ணி ஒரு புது ப்ராடக்ட தயார் பண்ணீங்கன்னா அந்த மெத்தடாலஜிக்கு பேர் என்ன? டிசைன் ஃபார் சிக்ஸ் சிக்மா. சிக்ஸ் சிக்மா இஸ் எ வே ஆஃப் மேனேஜ்மெண்ட். சிக்ஸ் சிக்மா ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ், சிக்ஸ் சிக்மாவை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா ப்ராஜெக்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க ப்ராப்பர்லி ட்ரைன்டு ப்ரொஃபஷனல்ஸா தான் இருப்பாங்க. எல்லாரும் ப்ராஜெக்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நீங்க கம்பெனிக்கு போனீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குவாலிட்டி இஷ்யூஸ் தான் வரும். அப்ப அந்த குவாலிட்டி இஷ்யூஸ் தான் சால்வ் பண்ணணும் போது எல்லாரும் ப்ராஜெக்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஒரு சில குறிப்பிட்ட ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும்தான் ப்ராஜெக்ட்லயே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வேகமா மேல மூவ் ஆவாங்க கரியர்ல, கரெக்டா? அப்ப சிக்ஸ் சிக்மா அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு இது கேன் பி யூஸ்ட் ஆஸ் அ வே ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதுல டிஃப்ரெண்ட் பெல்ட் லெவல் இருக்கு. எல்லோ பெல்ட், கிரீன் பெல்ட், பிளாக் பெல்ட், மாஸ்டர் பிளாக் பெல்ட் அப்படிலாம் இருக்கு. என்னன்னா ஒரு ஒரு பெல்ட் லெவல் வந்து அவங்களோட கெப்பாசிட்டியை சொல்லும். இப்ப நீங்க ஒரு எல்லோ பெல்ட்டா மாறிட்டீங்கன்னா நீங்க ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணலாம், ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணலாம், ஆனா ஒரு லிமிடேஷன், யூ ஷுட் பி கைடட் பை கிரீன் பெல்ட். உங்களை ப்ராஜெக்ட்ல கைட் பண்றதுக்கு யார் இருக்கணும் கம்பல்சரியா? ஒரு கிரீன் பெல்ட் இருக்கணும். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது 5 ஃபேஸ் இருக்கு. 5 ஃபேஸ்லயும் என்ன பண்ணணும், எந்த டூல்ஸை யூஸ் பண்ணணும், அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு ஒரு ஃபேஸ்லயும் என்ன ரிசல்ட்டை நீங்க டெலிவர் பண்ணணும், அப்பதான் ப்ராஜெக்ட்ல இருந்து ஃபுல் ரிசல்ட் வரும். அப்ப உங்களை கைட் பண்றதுக்கு கம்பல்சரி என்ன தேவை? ஒரு கிரீன் பெல்ட் தேவை. ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் சிக்மா கேன் பி யூஸ்ட் ஆஸ் எ வே ஆஃப் பீப்புள் மேனேஜ்மெண்ட். இட் இஸ் நத்திங் பட் பிலாசபி. நம்ம படிச்சது எல்லாமே இது வரைக்கும் நம்ம ரியல் லைஃப்ல ஏற்கனவே சரி, ப்ரெசன்ட்லயும் சரி, ஃபியூச்சர்லயும் சரி யூஸ் ஆக போற தத்துவம் தான் சிக்ஸ் சிக்மான்றது, வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ இட்ஸ் அ மெட்ரிக். இட் டெல்ஸ் யூ தட் ஒன்ஸ் யுவர் கேப்பபிலிட்டி சிக்ஸ் சிக்மா, டிஃபெக்ட்ஸ் வில் பி லிமிட்டட் டு 3.4 டிபிஎம்ஓ. இட் இஸ் அ மெத்தடாலஜி. என்னோட ஒப்பீனியன்ல நீங்க வந்து டிமேக்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். யூ ஆல் ஹேவ் டு பி வெரி வெரி ஸ்ட்ராங் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிமேக் மெத்தடாலஜி, சோ தட் யூ கேன் ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் யுவர் ப்ராஜெக்ட். டிமேட் வி எல்லாம் இப்ப நீங்க வந்து ட்ரை பண்ணணும்னு அவசியமே இல்ல. புதுசா ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றது, புதுசா ஒரு மிஷினியை டிசைன் பண்றது, இதெல்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து will require years together. சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் யூ கேன் டூ இட் யூசிங் டிமேட். வை வி கால் இட் அஸ் சிக்ஸ் சிக்மா இஸ் எ வே ஆஃப் மேனேஜ்மெண்ட். இட் டிஃபரன்ஷியேட் பீப்புள் பேஸ்ட் ஆன் தேர் நாலேஜ் அண்ட் ஸ்கில் இன் ஒர்க்கிங் இன் தி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட்.
என்னால இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட்லயே ஒர்க் பண்ண முடியாது, ஆனா வந்து நான் வந்து ஒரு மேனேஜர் அப்படின்னா தென் யுவர் கேப்பபிலிட்டிஸ் ஆர் வெரி வெரி லிமிடெட். மேனேஜர் அப்படின்னா யூ ஷுட் பி ஏபிள் டு ஹெல்ப் த ஆர்கனைசேஷன் இம்ப்ரூவ் த பிசினஸ் ரிசல்ட். பிசினஸ் ரிசல்ட் எங்கிருந்து இம்ப்ரூவ் ஆகும், ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஒன்னு எஃபெக்டிவ்னஸ் ரிலேட்டட் இஷ்யூவை சால்வ் பண்ணணும், இல்லை எஃபிஷியன்சி ரிலேட்டட் இஷ்யூவை சால்வ் பண்ணணும். ஸோ அதனாலதான் பெல்ட் லெவல் இருக்கு. இந்த மெத்தடாலஜி எல்லாம் படிக்காம கொள்ளாம ப்ராஜெக்ட்ல ஒருத்தர் ஒர்க் பண்ணி கம்பெனியில ரிசல்ட்ட கொடுக்கறதுன்றதெல்லாம் அவ்வளவு ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது. ஏன்னா நம்ம சொல்றத டக்குன்னுலாம் எங்கேயுமே ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா. இப்ப நீங்க வந்து ஒரு கம்பெனியில போய் நீங்க வந்து ஒரு ப்ராசஸ்ல ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீ பேசுறத அவன் நம்பணும்னா நீ நிறைய டூல்ஸ கரெக்டா யூஸ் பண்ணா மட்டும்தான் யூ வில் பி ஏபிள் டு கன்வின்ஸ் த. இது எல்லாத்தையும் வந்து நீங்க எந்த கம்பெனியில வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரா இருந்தாலும் சரி, பயோடெக்னாலஜி இன்ஜினியரா இருந்தாலும் சரி, யூ கேன் யூஸ் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதாவது அன்புரொடக்டிவ் ஒர்க்னா என்ன அப்படின்றதெல்லாம் ஐ வில் கம் டு தி லீன் பார்ட் ஸ்லைட்லி லேட்டர். லீன் ஐ வில் கம் பேக் டு ஆல் தீஸ் திங்ஸ். எஸ் I wanted to talk about this. அப்போ டிமாக் அப்படின்னா டிஃபைன்ல நீங்க என்ன பண்ணணும், டிஃபைன்ல நீங்க பண்றது என்னன்னா Y வேரியபிளை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ண போறீங்க, யூ ஷுட் நோ எவ்ரி திங் அபவுட் த Y வேரியபிள் அண்ட் Y ஷுட் பி அ டிபெண்டன்ட் வேரியபிள். யூ ஷுட் மேக் த Y மெஷரபிள். ப்ராப்ளத்தை மெஷரபிளா மாத்தலன்னா அதை நீங்க சால்வ் பண்ண முடியாது. ஸோ Make your Y variable measurable. இதுக்கு பேர் தான் define phase. Define phase னு பேர். Define பண்ணி முடிச்ச உடனே measure பண்ணுங்க. எதுக்கு measure பண்ணணும், you should understand the intensity of the problem. Intensity of the problem என்ன, baseline performance சொல்லுவோம். We call it baseline performance. Measure phase ல முக்கியமான விஷயம் என்னன்னா data collection. Data collection பண்ணும்பொழுது ரெண்டு விதமான error வரும். ஒன்னு measurement error, இன்னொன்னு sampling error. தப்பா measure பண்ணா measurement error, தவறான இடத்துல போய் மெஷர் பண்ணா அதுக்கு பேர் சாம்பிள் எரர். ஸோ ரெண்டுமே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா டேட்டா மூலமா தான் நம்ம ஒய்யவே பார்க்க போறோம், ஒய்ய சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்றதுக்கு முன்னாடி பார்க்கணும் ஒய்ய. ஒய்ய பார்க்கறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றது டேட்டா. அப்ப டேட்டா கிளீனா இருக்கணும். இஃப் யுவர் டேட்டா இஸ் நாட் கிளீன், இஃப் இட் இஸ் கண்டாமினேட்டட் வித் எரர், ஒய்ய சரியா பார்க்க முடியாது. ஒய்ய சரியா பார்க்காம ப்ராப்ளத்தை கண்ணிலேயே பார்க்காம அதை சால்வ் பண்ண முடியாது. பிளீஸ் ட்ரஸ்ட் மீ. ஸோ மெஷர்மெண்ட் எரர் should be controlled. The industry standard is measurement error should be less than 10%. We'll see that in detail while going through the measure phase starting from tomorrow morning, right? Analyze phase. Analyze பண்ணும்பொழுது நம்மளோட goal என்னன்னா we wanted to understand the root cause. ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு ஹைவேல ஒரு கிரைம் நடக்குது, ஹைவேல ஒரு கிரைம் நடக்குது, கிரிமினல கண்டுபிடிக்கணும் கம்பல்சரியா. கிரிமினலை கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணோம், பனிஷ் பண்ணணும். இப்போ கிரிமினலை கண்டுபிடிக்கணும்னா அந்த ஸ்பாட்டுக்கு நீங்க முதல்ல போகணும். ஸ்பாட்டுக்கு போகணும். அந்த ஸ்பாட்டுக்கு போனீங்கன்னா அங்கே 50 பேர் இருப்பான். அந்த 50 பேர்ல எவனோ ஒருத்தன் கட்டாயமா கிரிமினலா இருப்பான் இல்லையா. அந்த கிரிமினலுக்கு கிரிமினலை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கிரிட்டிக்கல் ஃபேக்டர்னு சொல்றோம். கிரிட்டிக்கல் ஃபேக்டர் வென் யூ ஆர் ஏபிள் டு ப்ரூவ் த கிரிட்டிகாலிட்டி த ஃபேக்டர் இஸ் கால்ட் ரூட் காஸ். ஒரு கிரிமினலை கண்ணால பாத்துட்டீங்க, பார்த்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றீங்க, ஜட்ஜ் என்ன கேட்பாரு, எவிடன்ஸ் கேட்பாரா கேட்க மாட்டாரா? நீங்க பாத்தீங்க கண்ணால கிரைம் நடந்ததை பாத்தீங்க, கிரிமினலையும் நீங்க பாத்தீங்க, கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றீங்க, ஆனாலும் ஜட்ஜ் வில் ஆஸ்க் யூ எவிடன்ஸ். எவிடன்ஸ் இருந்தாதான் பனிஷ்மெண்ட் நடக்கும். கரெக்டா இல்லையா நான் சொல்றது? கம்பெனி நீங்க ஆஸ் அன் இன்ஜினியர் கம்பெனில போய் ரூட் காசை கண்டுபிடிச்சாலும் எவிடன்ஸ் கொடுக்கலன்னா நீங்க சொல்றத யாரும் நம்ப தயாரா இருக்க மாட்டாங்க. அதுல வேற நீங்க வேற ரொம்ப யங்கு, இப்பதான் படிச்சுட்டு உள்ள போறீங்க, நீ சொல்றத நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க. அப்போ யூ ஷுட் பி ஏபிள் டு ப்ரூவ் த கிரிட்டிகாலிட்டி வித் டேட்டா எவிடன்ஸ். அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொசீஜர் டு ப்ரூவ் த கிரிட்டிகாலிட்டி ஆஃப் த ஃபேக்டர். தட் இஸ் கால்ட் ஹைபோதிசிஸ் டெஸ்டிங். அதுக்கு பேர் என்ன, ஹைபோதிசிஸ் டெஸ்டிங். நிறைய டெஸ்ட் இருக்கு, இதெல்லாம் ஒன்னு படிச்சுக்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. ஆனா யூ ஷுட் நோ த ரூட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோட் மேப் தெரியணும். எங்க ஊர்ல இருந்து நான் இந்த இடத்துக்கு போகணும், ரோட் மேப் தெரியணும். எப்படி போறது,
அந்த ஒரு ஒரு இடத்துல வர்ற சேலஞ்சை ஃபேஸ் பண்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பட் ரோட் மேப் சுட் பி வெரி கிளியர். அதுதான் இந்த சிக்ஸ் சிக்மா உங்களுக்கு சொல்லுது. ஸோ ஹைபோதிசிஸ் டெஸ்டிங்ல ஜெட் டெஸ்ட், டி டெஸ்ட், அனோவா, கை ஸ்கொயர், ப்ரொபோஷன் டெஸ்ட், மெனி திங்ஸ் ஆர் தேர். பட் யூ ஷுட் யூ கேன் டெஃபினெட்லி லேர்ன். பட் ஒன்னு நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அனலைஸ் ஸ்பேஸ்ல நம்ம கோல் என்ன? ஐடென்டிபிகேஷன், வேலிடேஷன் ஆஃப் ரூட் காஸ். ரூட் காஸ் இதுதான் தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த ஸ்டெப் இம்ப்ரூவ். இம்ப்ரூவ்ல என்ன பண்ணணும்னா ரூட் காஸுக்கும் Y வேரியபிளுக்கும் என்ன சம்பந்தம் தெரியணும். காஃபில ஸ்ட்ராங்னஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா காஃபி பவுடர் தான் ரூட் காஸ். காஃபி பவுடருக்கும் காஃபியோட ஸ்ட்ராங்னஸ்க்கும் என்ன சம்பந்தம்? காஃபி பவுடர் கூட்ட கூட்ட ஸ்ட்ராங்னஸ் கூடும். இதுதான் ரிலேஷன். இதே மாதிரிதான் உங்களோட ரூட் காஸ் வந்து எக்ஸ், உங்களோட பெயின் மெட்ரிக் ஆர் ப்ராப்ளம் மெட்ரிக் வந்து ஒய். எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் என்ன சம்பந்தம்? மேத்தமேட்டிக்கல் மாடல் ஆஃப் த ப்ராப்ளம் ஷுட் பி அவைலபிள் வித் யூ. இஸ் தட் மேத்தமேட்டிக்கல் மாடல் இஸ் கோயிங் டு பி அ ஃபர்ஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன் ஆர் அ செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் ஆர் அ கியூபிக் ஈக்குவேஷன் ஆர் அன் ஈக்குவேஷன் ஆஃப் ஹையர் டிகிரி? இந்த கேள்விகளுக்கு பதில் இருக்கும். இருந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும்? இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வை கொடுக்க முடியும். பிரச்சனைக்கு தீர்வுன்றது எங்க இருக்கு அப்படின்னா ஒய்ல இருக்கா எக்ஸ்ல இருக்கா? ஒய் தான் பிரச்சனை. அப்ப தீர்வு எங்க இருக்கு? எக்ஸ். எக்ஸ்ல இருக்கு. காஃபி பவுடர் 8 கிராம் அப்படின்னு ஒரு எஸ்ஓபி கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களோட 100 அவுட்லெட்ஸ்லயும் எவ்வளவு காஃபி பவுடர் தான் போடுவாங்க? 8 கிராம் தான் போடுவாங்க. 8 கிராம் காஃபி பவுடர் 100 ml மில்க்ல போட்டா எல்லா காஃபிலையும் ஒரே லெவல் ஆஃப் ஸ்ட்ராங்னஸ் கிடைக்குமா கிடைக்காதா? சொல்லுங்கப்பா. எஸ் சார். அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் சொல்யூஷன். எக்ஸ ஆப்டிமைஸ் பண்ணணும். காஃபி பவுடர் 8 கிராம்னு எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி சொல்லணும். டெம்பரேச்சர் 720 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். அதான் சொல்யூஷன். கேட் ஓபனிங் இவ்வளவு ஓபனிங் இருக்கணும். அதான் சொல்யூஷன். ஃப்ளோ வெலாசிட்டி இவ்வளவு இருக்கணும். அதான் சொல்யூஷன். டிபெண்டிங் ஆன் த ப்ராப்ளம், டிபெண்டிங் ஆன் த ஒய் வேரியபிள், டிபெண்டிங் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள், யூ வில் பி ஏபிள் டு ஆப்டிமைஸ் த ரூட் காஸ். ரூட் காஸ் ஆப்டிமைஸ் பண்றதுக்கு பேர் தான் சொல்யூஷன். எக்ஸுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்றதுக்கு பேர் தான் சொல்யூஷன். அந்த வேல்யூவை அசைன் பண்ணி ப்ராசஸ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணா அதுக்கு பேர் தான் இம்ப்ரூவ். கிரிட்டிக்கல் ஃபேக்டரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சொல்யூஷனை ஆப்டிமைஸ் பண்ணியாச்சு. திருப்பியும் இதே பிரச்சனை வரணுமா வரக்கூடாதா? வரக்கூடாது. பிரச்சனை ஏன் வந்துச்சு? எக்ஸ் அதோட நிலையிலிருந்து விலகினதுனால தானே ஒய் அதோட நிலையிலிருந்து விலகுச்சு. ஆம் ஐ கரெக்ட்? சின்ஸ் எக்ஸ் காட் டிவியேட்டட், யுவர் ஒய் காட் டிவியேட்டட். அப்ப நீ என்ன பண்ணணும்? எக்ஸ டிவியேட் ஆகாம பாத்துக்கணும். எக்ஸ டிவியேட் ஆக விடாம பாத்துக்கிட்டா ஒய் என்ன ஆகாது? டிவியேட் ஆகாது. அதுக்காக தான் நீங்க எஸ்ஓபி கிரியேட் பண்ணீங்க. ஒரு பேஷண்ட் டாக்டர் கிட்ட பார்த்துட்டு கியூர் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வராருன்னா டாக்டர் எக்கச்செக்க அட்வைஸ் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? தம்பி இந்த மாதிரி எல்லாம் ஆயிப்போச்சு, இனிமேல் என்ன பண்ணாதீங்க, இந்த மாதிரியான ஃபுட் எல்லாம் சாப்பிடாதீங்க, ஸ்மோக் பண்ணாதீங்க சொல்லுவாங்களா? எல்லாமே சொல்றது எதுக்காக? அப்பதான் நீ திருப்பியும் ஆஸ்பத்திரிக்கு வராம ஒரு அந்த ஹெல்த் ரீடைன் பண்ண முடியும். அதே மாதிரியான ஸ்டெப்புக்கு பேர் தான் கண்ட்ரோல். எக்ஸ் எதனால விலகுச்சு? எக்ஸ் விலகாம இருக்கணும்னா நம்ம கண்ணு அது மேல இருக்கணும். நம்ம கண்ணு அது மேல இருக்கணும்னா ஒரு கண்ட்ரோல் சார்ட் போடணும். கண்ட்ரோல் சார்ட் அப்படின்றது 1 of the 7 basic குவாலிட்டி கண்ட்ரோல் டூல். சின்ன கம்பெனியா இருந்தா கூட கண்ட்ரோல் சார்ட் யூஸ் பண்ணல அப்படின்னா அங்க வந்து குவாலிட்டி எல்லாம் வந்து என்ன சொல்றது, வெறும் பேச்சு. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதான். கண்ட்ரோல் சார்ட் அப்படின்றது சின்ன கம்பெனில இருந்து பெரிய ஓஇஎம் வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா எக்ஸ் கண்ட்ரோலா இருந்தா மட்டும்தான் ஒய் கண்ட்ரோலா இருக்கும். டிமேக்ல ஒரு பியூட்டி என்னன்னா ஆரம்பிக்கும் போது நம்ம எங்க ஆரம்பிச்சோம்? ஒயில ஆரம்பிச்சோமா எக்ஸ்ல ஆரம்பிச்சோமா? ஒயில ஆரம்பிச்சோம். முடிக்கும் போது எங்க முடிக்கிறோம் பாருங்க, ப்ராஜெக்ட எக்ஸ்ல முடிக்கிறோம். இதுக்கு பேர் தான் மெச்சூரிட்டி. இதுக்கு பேர் தான் ப்ராசஸ் அப்ரோச். ப்ராசஸ் ஒழுங்கா இருந்தா ரிசல்ட் எப்படி இருக்கும்? ஒழுங்கா தான் இருக்கும். எக்ஸ் ஒழுங்கா இருந்தா ஒய் எப்படிதான் இருக்கும்? ஒழுங்கா தான் இருக்கும். ஒய்யவே பார்த்து வேலை செஞ்சுட்டு இருக்க கூடாது, ரிசல்ட்டே பார்த்து வேலை செஞ்சுட்டு இருக்க கூடாது. ப்ராசஸ் வி ஷுட் பி டிவோட்டட் டு த ப்ராசஸ். வி ஷுட் ஒர்க் ஆன் த ப்ராசஸ் இன்புட் அண்ட் ப்ராசஸ் பாராமீட்டர். அவுட்புட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி பெட்டர். திஸ் இஸ் கால்டு வாட்? சிக்ஸ் சிக்மா மெத்தடாலஜி. If you master this, this can guide you during your project.
நாளை பின்ன நீங்க மாஸ்டர்ஸ் படிக்கிறீங்க, ரிசர்ச் படிக்கிறீங்கன்னா கூட யூ கேன் யூஸ் த சேம் மெத்தடாலஜி ஃபார் யுவர் ரிசர்ச். ஒரு கிரீன் பெல்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா தென் யூ வில் பி அ கன்சல்டன்ட். இதே மெத்தடாலஜி வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், பல கம்பெனிக்கு நீங்க புத்தி சொல்லலாம். தட் இஸ் கால்டு வாட் கன்சல்டன்சி. உங்களை சரியா எக்யூப் பண்ணிக்கிறது மூலயமா ஒரு கிரீன் பெல்ட்டா மாறுறதுன்றது ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இட் இஸ் அபவுட் 25 to 30 hours ஆஃப் ட்ரைனிங், அவ்வளவுதான். ஒரு 25 மணி நேரத்துல இருந்து 30 மணி நேரம் உங்க லைஃப்ல எஃபெக்டிவா ஸ்பெண்ட் பண்ணனா யூ வில் பி அ வெரி குட் கன்சல்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ வில் பி அ வெரி குட் எம்ப்ளாயி. ரொம்ப இன்டெலிஜென்டா இருந்தனா நீ வந்து வேலைக்கே போக மாட்டே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். யூ வில் மேக் யுவர் மணி, வாட் எவர் யூ வாண்ட் யூ வில் மேக் யுவர் மணி ஆன் யுவர் ஓன். ஸோ அந்த கெப்பாசிட்டி கிடைக்கும். அண்ட் திஸ் வில் ஆல்சோ மேக் யூ திங்க் லைக் அன் ஆண்டர்பனர். ஒரு கம்பெனி ரன் பண்ணா கம்பெனியோட ப்ராசஸ்ல என்ன முக்கியம், எஃபெக்டிவ்னஸ் முக்கியம், எஃபிஷியன்சியும் முக்கியம். ரெண்டும் இருந்தா மட்டும்தான் ப்ராஃபிட் வரும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, ஒன்னு கஸ்டமர் வந்து குவாலிட்டி இல்லைன்னு நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா பிசினஸ் ஓனர்ஸ் வந்து ப்ராஃபிட் இல்லைன்னு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுதான். இப்போ இந்த டிஃபைன் மெஷர் அனலைஸ் இம்ப்ரூவ் அண்ட் கண்ட்ரோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வி ஹவ் கேர்ஃபுல்லி டிவைடட் த டிஃபைன் ஃபேஸ் இன்டு 3 stages. டிஃபைன் ஃபேஸே நம்ம என்ன பண்ணிட்டோம், மூணா பிரிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், மூணு ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன். ஒரு கம்பெனிக்குள்ள கொண்டு விட்டாச்சு, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி விட்டாச்சு. அந்த கம்பெனியில ப்ராப்ளத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, ப்ராஜெக்டை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, ரைட், வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர், வாய்ஸ் ஆஃப் பிசினஸ், காஸ்ட் ஆஃப் ஒர்க்.